இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சிவன் கண்கோடை போட்டுட்டு நம்ம எப்படி சொருவுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாம் சொருவியாச்சு. காட்டுறதுக்காக நாலு ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு. இந்த ஆப்போசிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் கோக்கும் போது ரெண்டு ஆப்போசிட் பண்ணிக்கிறோம். முதல் ஒயரு மூணாவது இதில் தான் நம்ம கோக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஆப்போசிட், ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மூணாவது ஒயரில் விடுறோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒயர் எப்பயுமே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் நம்ம கோத்துக்கணும். நம்ம இந்த கிராஸ் கிராஸ் எடுத்து கோத்துக்கோங்க. கோத்துட்டு ஃபஸ்ட்டு இது மட்டும் கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயர் அந்தந்த லைன்லேயே வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நாலு ஒயர் மட்டும்தான் நம்ம காமிச்சிருக்கோம். மீதியெல்லாம் சுற்றி சுற்றி போட்டாச்சு. க்ளீனாக காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணாவது ஒயரில் இந்த சைடில் இருக்க ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட்டில் நம்ம கோத்துக்கணும். நல்லா தெளிவாக பாருங்கள். ஆப்போசிட் ஆப்போசிட்டு கோத்துக்கணும். முதல் ஒயரு நாலு ஒயரை நம்ம கோத்துட்டோங்களா. இந்த ஆப்போசிட்டு அந்த ஆப்போசிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் கோத்துக்கோங்க. அடுத்த ஒயர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு அதிலே வந்து ஒரு பக்கம் அந்த சைடு ஒரு பக்கம் அந்த சைடுன்னு மாற்றி மாற்றி கோத்துனே வந்தீங்கன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், லைனாக இருக்கும். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு தடவை ஒரு ரெண்டு மூணு கோக்கில் வரைக்கும் டைட் பண்ணிங்கன்னா தான் இந்த மேலே வந்து நம்மளுக்கு சரியாக உட்காந்துக்கும். அழகாக நல்லா உருண்டையாக கிடைக்கும். பாருங்கள் அந்த கிராஸ் பண்ணதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வருது. பாருங்கள், ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் அதே நேட்லேயே அது அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம நீட்டாக அப்படி சிவன் கண் போடுறோம் இல்லையா, அதனால் இதில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ அந்த பக்கம் கோர்த்துட்டு அதே சைடில் அந்த பக்கம் கோருங்க. ஒன்று இந்த சைடு, இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த சைடு கோக்குறோம். பாருங்கள் இப்போ இந்த சைடு கோக்குறோமா, இது ரெண்டாவது கோக்குறோம். அதே நேர்லேயே அங்கேயே பிடிச்சிட்டு அந்த பக்கத்துலேருந்து வர ஒயரில் கோருங்க. இதே மாதிரியே கோத்திங்கன்னா கூட பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பூ வரைக்கும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்கிறது ரோலாக அழகாக உட்காரும். நம்ம இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக கோத்துன்னு வரணும். அந்த கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒயர் அது கோக்குறது. கோத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லும் இதே மாதிரி தான் ஆப்போசிட் ஆப்போசிட் கோத்துனே வரணும். நம்ம டே கோத்துனே வரோம். பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் இப்போ நீட் நீட்டாக நம்ம கோக்கணும் ஒயருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் நாலு ஒயரை நம்ம கோத்து காமிச்சிருக்கோம். இமீதியெல்லாம் நம்ம கோத்தாச்சு. சிவன் கண் ஒயரு இப்படி தான் கோக்கணும். நம்ம இது நல்லா கூட வந்து நல்லா டைட்டாக இருக்குது. பாருங்கள் கூட நம்மளுக்கு அழுத்தமாக கிடைக்கும். நல்லா டைட் பண்ணி போட்டிருக்குது. கொஞ்சம் சொருவத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ கோத்துட்டு காமிக்கிறோம். நாலு ஒயரம் கோத்துட்டோம் பாருங்கள். கீழே விடலாம். எல்லாமே க்ளீனாக தெரியுது. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாருங்கள்
நாலு ஒயரும் கொஞ்சம் ஒயரில் படாத வெட்டுங்க. கூட வெட்டிக்கிட்டு கூடையை வெட்டிட்டு போகிறீங்க. க்ளீனாக வெட்டியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம சிவன் கண் கூட கோக்கணும். நல்லா அழகாக வந்துருக்குது பாருங்கள். ஏணி படிக்கட்டு முடிக்கட்டு வச்சு போட்டிருக்குது. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அழகாக போட்டிருக்கோம், அழகாக சொருவுறதை காமிச்சிருக்கோம். சிவன் கண் கூடைக்கு ஒயர் எப்படி சொருவுறதுன்ட்டு இதை பார்த்த அனைவர்களுக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.